என்னுடைய பேர் எலிசபெத் யோவான். நான் பேராக்ல இருந்து பத்தாளிஞ்சாயில் இருக்கக்கூடிய சைத்து யூனிவர்சிட்டி காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அப்பா பெயர் யோவான், அம்மா எஸ்தர். என் குடும்பத்தில் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இப்போ எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஒரு கனவு இருக்கும், பிள்ளையை எப்படினாச்சும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காப்பாற்றிடணும், படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் அப்பா அம்மாவுக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்தோம், அவங்களோட உடல் பிரச்சனையால் அதை நிறைவேற்ற முடியல. என்னோடய எஸ்பிஎம் தேர்வை முடித்ததுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே படிக்க போனாங்க. அந்த நேரத்தில் நானும் படிக்க போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் படிக்க போயிட்டால் கண்டிப்பாக காசு தேவைப்படுமே, அந்த காசுக்கு நம்ம என்ன பண்ணுறது, நம்ம அம்மா அப்பாவும் வேலை செய்யலையேன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தத்தோடு இருக்கிற வேலையில் தான் டிஸ்டாம் மலேஷியான்னு ஒரு சின்ன மோலில் நான் வேலை செஞ்சேன். ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் நான் சைத்து யூனிவர்சிட்டி காலேஜை பற்றி கேள்விப்பட்டேன். ஆனால் படிக்க போயிட்டால் கண்டிப்பாக காசு தேவைப்படுவேன் அப்படின்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் சைத்து யூனிவர்சிட்டி காலேஜில் ஒர்க்கின்ஸ் தடின்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, போகலாம், ஒர்க்கின்ஸ் தடியில் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்பொழுது தான் எனக்கு சைத்து யூனிவர்சிட்டி காலேஜில் ரிசப்ஷனிஸ்டாக எனக்கு வேலை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் துறையிலேயே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும், ஆனால் எல்லாத்தோட கனவும் வந்து நினைவாகிறது இல்லை. ஏன்னு பார்க்குறீங்களா? ஒரு கனவு இருந்துச்சுன்னா அந்த கனவில் இறங்கி முயற்சி பண்ணி அதை செயல்படுத்தும் போது தான் ஒரு கனவு வந்து நினைவாக மாறுது. நான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்டாக படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ பெருமைப்படுறாங்க. நினச்சி பாருங்கள், நான் பட்டம் எடுக்கிற அந்த நாள் அந்த காட்சியை அவங்க கண்ணால் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த நாளுக்காக தாங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து எங்களோட அப்பா அம்மாவோட சுமையை தீர்க்கறதுக்காக பிடிபிடிஎன் கடன் உதவியும் எங்களுக்கு வழங்குறாங்க. நான் சைத்து யூனிவர்சிட்டி காலேஜில் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறத நினச்சி ரொம்பவும் பெருமைப்படுறேன். நான் கண்ட அந்த பயன்களை நீங்களும் அடையணும்னு நான் மிகவும் ஆசைப்படுறேன். வி ஆர் சைத்தோரியன்ஸ். Proud to be Saitorian. We are Saitorians. Saito is the best. Proud to be Saitorian. Saito University College produces experienced graduates.